Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel, Rusi Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப எளிமையா செஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் நம்ம ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சுதான் நம்ம செய்ய போறோம். இப்ப வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நான் ரெண்டு பேக்கெட் வந்து சாக்கோ சிப்ஸ் உள்ள குட்டே பிஸ்கட் எடுத்திருக்கேன். இது வந்து 10 ரூபா பேக்கெட் தான். நீங்க வந்து ஹைட் அண்ட் சீக் அப்படி இல்லைன்னா டைகர் பிஸ்கட் கூட எடுத்துக்கலாம். ஆனா நீங்க வந்து சாக்கோ சிப்ஸ் இருக்கிறதா கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து அந்த பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கட்டோட வெயிட் வந்து 40 கிராம், டோட்டலா வந்து 80 கிராம். சோ 10 ரூபா பேக்கெட், 20 ரூபா. சோ வந்து நீங்க ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அது எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப வந்து இந்த பிஸ்கட்டை நல்லா ஓபன் பண்ணிட்டு நல்லா வந்து உடச்சு போட்டுருங்க. பாருங்க, இதுல வந்து சாக்கோ சிப்ஸ் இருக்கு இல்லையா. சோ இதை தான் நான் சொன்னேன், அப்பதான் நமக்கு ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாக்கோ சிப்ஸ். இதை வந்து நல்லா உடச்சு போட்டுக்கோங்க குட்டி குட்டியா. சோ அப்பதான் வந்து நல்லா வந்து இது அறப்படும். உடைச்சதுக்கு அப்புறம் இத வந்து ஒரு மிக்சர்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிரலாம். இப்போ வந்து ஒரு மிக்சர்ல சேர்த்தாச்சு. ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம்ல வந்து கொஞ்சம் சர்க்கரை தேவைப்படும். ஏன்னு கேட்டா நம்ம ஃப்ரீசர்ல வைக்கும் போது, ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது அதோட சர்க்கரையின் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக கொஞ்சம் தூக்கலா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா அரைப்பட்டுருச்சு. பிஸ்கட்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்து ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து பாலாடை, நம்ம பால்ல இருந்து எடுப்போம் இல்லையா பாலாடை, அதை சேர்த்திருக்கேன். அதை 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து ஃபுல் கிரீம் மில்கா எடுத்துக்கோங்க. அப்ப வந்து இன்னும் நமக்கு டேஸ்டா இருக்கும் ஐஸ்கிரீம். இதெல்லாம் ஒரு தடவை நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சர்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி பிளெண்ட் பண்ணும் போது கொஞ்சம் கவனமா பிளெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம பாலாடை சேர்த்திருக்கோம் இல்லையா, அதிக நேரம் பிளெண்ட் பண்ணோம்னா அது வந்து பட்டரா மாற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பார்த்து கவனமா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இது மாதிரி நல்ல கிரீமியா வந்திருக்கு பாருங்க. நமக்கு டெக்ஸ்சர் பார்க்கும் போதே ரொம்ப ஆசையா இருக்கு சாப்பிடணும்னு. குழந்தைங்க வந்து கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல சேர்த்து எல்லாமே ஊத்தியாச்சு. பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தியா இருக்கு பார்க்கும் போதே. இத வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நான் லிட்ட க்ளோஸ் பண்ணிட போறேன். அப்படின்னா நீங்க கிளிங் ராப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக இது மாதிரி சேர்க்கிறோம்னா, இது மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணும் போது குட்டி குட்டி ஐஸ் துகள்லாம் நமக்கு சேராம இருக்கும். அதுக்காக தான் இத க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்ப 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை வெளியே எடுத்து ஒரு தூரம் மிக்சியில போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். பாருங்களேன், இப்பயே இவ்வளோ கிரீமியா இருக்கு பார்க்கும் போதே. இப்பயே எடுத்து சாப்பிடலாம் போல கூட இருக்கு, அந்த அளவுக்கு கிரீமியா இருக்கு. சோ இது மாதிரி இன்னொரு தடவை நல்லா மிக்சர்ல ஒரு தடவை பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப ஃப்ரீசர்ல எடுத்து வச்சிடலாம். ஒரு 8-10 ஹவர்ஸ் ஃப்ரீசர்ல இருக்கட்டும். நம்ம மார்க்கெட்ல வாங்குற ஐஸ்கிரீம்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். நம்ம வந்து இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட், குழந்தைங்க எப்பயுமே சாப்பிடற பிஸ்கட் தான். அதை வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். நம்ம வந்து திரும்ப இத இந்த கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டு ஃபாயில் பேப்பரோ அப்படி இல்லைன்னா கிளிங் ராப்பை வச்சு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 8-10 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிருங்க. நம்ம வந்து ஒரு 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்ப வந்து ஒரு 10 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இத ஓபன் பண்ணிடலாம் இந்த லிட்ட. பாருங்க மேல வந்து எந்த ஒரு ஐஸ் துகள்லாம் இல்லாம எவ்வளவு நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இதுக்காக தான் நம்ம வந்து மேல ஃபாயில் பேப்பரை வச்சு கவர் பண்ணது. பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா அந்த கரண்டிய வச்சு நம்ம எடுக்கும் போது, ஸ்கூப் பண்ணி எடுக்கும் போது அவ்வளவு நல்லா இருக்கு அந்த டெக்ஸ்சர் பார்க்கும் போது. அப்படியே நம்ம கடையில வாங்குற அதே ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீமோட ஒரு டெக்ஸ்சர் இருக்கு. டேஸ்டுமே சான்ஸே இல்ல, அவ்வளவு சூப்பரா இருந்தது. சோ நீங்க வந்து இத சர்வ் பண்ணும்போது கொஞ்சமா சாக்கோ சிப்ஸ் வச்சு சர்வ் பண்ணுங்க. குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. டாப்பிங்கா மேல வச்சீங்கன்னா அதோட சேர்த்து சாப்பிடும் போது
நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா எவ்வளவு அழகா நம்ம வந்து ஐஸ்கிரீம் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்லயே எவ்வளவு சிம்பிளா செஞ்சிட்டோம். இதே மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை வந்து மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்களா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். ஹாப்பி குக்கிங்.